சென்னையில் வெள்ளம், நொய்யலாறு மோசுபாடு, விசாகப்பட்டினம் கேஸ் லீக், ஆயில் லீக், இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்மளால் தடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். நம்ம இருந்த இடத்துலேருந்தே நம்ம அதை செய்யலாம். அதை எப்படி அப்படிங்கிறதையும், அப்புறம் இஏஏ டிராஃப்ட் 2020 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் இப்போ சோஷியல் மீடியாலையும் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். 1984 மத்திய பிரதேசில் போபாலுங்கிற ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய பெஸ்டிசைட் கம்பெனியில் இருந்து ஒரு கேஸ் வந்து லீக் ஆகுது. அந்த கேஸ் பேர் வந்து மெத்தில் ஐசோசயனைடு. இந்த கேஸ் லீக் ஆனதுக்கப்புறம் சுற்றி இருக்க கிராமம் அப்புறம் மக்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த கேஸ்னால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அஃபெக்ட் ஆகி ஒரு 4000-5000 பேருக்கு மேலே வந்து இறக்குறாங்க. இறந்ததுக்கப்புறம் இந்த கம்பெனியை பற்றி கேட்குறாங்க, என்ன எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சில ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் கவர்மெண்ட் இருந்துட்டு இந்த இஏஏ அப்படிங்கிற ஒரு ஆக்டை வந்து கொண்டு வராங்க. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். இது என்ன அப்படின்னா, உங்கள் ஊரில் இல்லைன்னா சிட்டிக்கு பக்கத்தால் ஒரு கம்பெனி வருது அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து இவ்வளோ பொல்யூஷனை வந்து லீக் பண்ணுறோம், ஏர் பொல்யூஷன் இல்லை வாட்டர் பொல்யூஷன் அந்த மாதிரி இவ்வளோ லீக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஏஏட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கணும். இஏஏ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே இருக்க மக்கள் அவங்ககிட்டலாம் வந்து இந்த கம்பெனி வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பீனியனை வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து எவ்வளோ டைம்னா, ஒரு மாதம் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க, 30 days வந்து டைம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2006 வரைக்கும் இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 2006 அப்புறம் இப்போ ஒரு கம்பெனி வருதுன்னு வைங்க, உங்கள் ஊர் சுற்றி இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து கேள்வி எழுப்பணும், வேறு எங்கிருந்தும் வந்து யாருமே கேள்வி எழுப்பக்கூடாது, அந்த மாதிரி ரூல்ஸை வந்து மாற்றினாங்க. அதாவது சட்டத்தை வந்து புதுப்பித்தாங்க. இப்போது இஏஏ 2020 அதே மாதிரி சில ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன், ஒரு கம்பெனி வந்து இங்கே வருது அப்படின்னா இஏஏ வந்து ஒப்பீனியன் கேட்பாங்கன்னு சொன்னேன்ல, அதை வந்து 30 days வச்சுருந்தாங்க, அதை வந்து 20 days மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் கம்பெனி வந்து வரப்போகுது அப்படின்னா, அதை வந்து நம்ம கேள்வியே கேட்கக்கூடாது, ஒரு ஒப்பீனியனை வந்து நம்ம கொடுக்கவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, சேலம் டு சென்னை நாங்குவழி சாலையை வந்து கொண்டு வந்தாங்க கரெக்டாக. அந்த சாலையை வந்து கொண்டு வரனால 10,000 ஃபார்மர்ஸுக்கு வந்து இது இடைஞ்சலாக இருந்தது. அதாவது 10,000 ஃபார்மர்ஸ் வந்து வேலையே எல்லாம் இருப்பாங்க. அப்போ நினச்சி பாருங்கள், விவசாயம் வந்து எவ்வளோ கம்மியாக போகுது அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஃபார்மர்ஸ் எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணி அந்த நான்குவழி சாலை வர்றதை வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆனால் இப்போ கொண்டு வர்ற ரூல்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒப்பீனியன் கேட்கக்கூடாது அந்த மாதிரியான ரூல்ஸ் வந்து கொண்டு வர்றாங்க அப்படியா. அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம கேள்வியே வந்து கேட்க முடியாது. கேட்டாலும் முதலே சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த ரூல்ஸ் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. கவர்மெண்ட் வந்து இந்த ரூல்ஸை வந்து இன்னும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண கிடையாது. அதாவது ஒரு டிராஃப்டாக வந்து வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வர போகிறோம், இதற்கு வந்து உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு டைம் கொடுத்துருந்தாங்க. அதாவது மே வந்து 30 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த கொரோனா வைரஸ் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனால August 11 வரைக்கும் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் மக்களுக்கு வந்து இந்த விஷயத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் நம்ம யூடியூப்பில் நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்ருக்காங்க. அதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை சொல்லி அந்த மெயிலை வந்து நீங்கள் சென்ட் பண்ண சொல்லுங்கள். அந்த மெயில் எப்படி சென்ட் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து இப்போ சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு இதை மட்டும் செய்யுங்க. நீங்கள் சோஷியல் மீடியாஸில் போஸ்ட் போடுற ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா, ஆஸ் வித்ரா இஏஏ 2020 அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணுங்கள்.